சென்னை வரும் பிரதமரை சந்தித்து கோரிக்கை மனு அளிக்க இருக்கிறார் முதலமைச்சர் என்ற தகவல் வெளியாக இருக்கிறது. விமான நிலையத்தில் இரவு 7:30 முதல் 8:15 வரை முக்கிய பிரமுகர்களை பிரதமர் சந்திக்க இருக்கக்கூடிய நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவரை சந்தித்து மனு அளிக்க இருப்பதாக கூறப்படுகிறது. பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைப்பதற்காக பிரதமர் இன்றைய தினம் சென்னை வருகிறார். இந்த நிலையில் இன்று இரவு அவர் திரும்புகையில் அவரை பல்வேறு முக்கிய தலைவர்கள் சந்திக்க இருப்பதாக கூறப்படுகிறது. அதன் ஒரு பகுதியாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவரை சந்தித்து மனு அளிக்க இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் விமான நிலைய புதிய முனைய கட்டிடம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைப்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி இன்று தமிழகம் வர இருக்கிறார். பல்வேறு நிகழ்ச்சிகளில் அவர் கலந்து கொள்ள இருக்கிறார். அதனை ஒட்டி பல்வேறு கட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. 5 அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடானது செய்யப்பட்டிருக்கிறது. அவரை வரவேற்பதற்கான பணிகள் ஒருபுறம் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் முதலமைச்சர் இன்று அவரை சந்தித்து மனு அளிக்க இருப்பதாக கூறப்படுகிறது. ஓபிஎஸ் இபிஎஸ் ஆகியோரையும் இன்று பிரதமர் நரேந்திர மோடி சந்தித்து பேச இருப்பதாக கூறப்பட்ட நிலையில் முதலமைச்சரும் அவரை சந்தித்து மனு அளிக்க இருப்பதாக கூறப்படுகிறது. சென்னை வரும் பிரதமரை சந்தித்து கோரிக்கை மனுவை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அளிக்க இருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாண்டியராஜ் வழங்க கேட்கலாம். பாண்டியராஜ், விவரம் என்ன? பல்வேறு நிகழ்ச்சிகளுக்காக இன்று பிற்பகல் பிரதமர் நரேந்திர மோடி சென்னை வரும் பிரதமரை சந்தித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கோரிக்கை மனு அளிக்க இருப்பதாக கூறப்படுகிறது. பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைப்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி இன்று சென்னை வருகிறார். சென்னை சென்ட்ரல் கோவை இடையேயான வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் திட்டம், அதேபோன்று விமான நிலையத்தில் புதிய முனைய கட்டடம் ஆகியவற்றை திறந்து வைக்க இருக்கிறார்.